டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. இப்போ புற்றுநோய்க்கு சிறப்பான சிகிச்சைகள் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குறோம். என்னென்னு பார்த்தோம்னா, மேடம் நான் வந்து கீமோ கொடுத்துருக்கேன், இத்தனை செட்டிங்ஸ் முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து கேன்சர் குணமாயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. இனி ஃப்யூச்சரில் கேன்சர் வருமா, இல்லை அடுத்தது என்னோட குழந்தைகளுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையினருக்கு இந்த கேன்சர் வருமா, இப்போ என்னோட குழந்தைகளுக்கு இது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இல்லை திரும்ப எனக்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இதுக்கு ஏதாவது சித்த மருந்துகள் நான் எடுத்துக்கலாமா ப்ரிவென்டிவாக அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இதற்கு பதிலளிக்கக்கூடியதாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை தயவுசெய்து முழுசாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு வாட்டி நம்ம வந்து கீமோ கொடுத்துட்டு கேன்சர் இல்லை அப்படின்னு சொன்னதுங்களுக்கு 2-3 வருடங்கள், 5-10 வருடங்கள் கழித்து கூட திரும்ப கேன்சர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அவங்க குழந்தைகளுக்கு வருமா அப்படின்னா அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பேசிக்காக கேன்சர் அப்படின்றது நமக்கே தெரியும். நார்மலாக நம்ம செல்ஸில் இருக்கக்கூடிய கரு, அதாவது நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுனா, அதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் மாறுதல் ஏற்பட்டு என்ன ஆகுனா திரும்ப திரும்ப அது வந்து ரிப்பீட்டடாக அது வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், செல் வந்து ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த செல் என்ன ஆகுனா பைண்ட் ஆகி ஒரே இடத்துல இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனில் கலந்து உடலில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீமோதெரப்பி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு அந்த கீமோதெரப்பியை எடுத்துகிட்ருக்கோம். இந்த ரேடியேஷன் கீமோதெரப்பி எல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா, இது வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயோ இல்லை லிக்விட் ஃபார்ம்லேயோ, ஐவி மாதிரியோ லிக்விட் ஃபார்மில் இல்லை ரேஸ் கதிர்வீச்சுகள் நம்ம உடலில் செலுத்தப்படுது. கீமோதெரப்பியோட நோக்கம் என்னென்னா புற்றுநோய் செல்களை அழிப்பது. ஆனால் இது கீமோதெரப்பி என்ன ஆகுது, இந்த தெரப்பீஸ் எடுக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நார்மலாக நல்ல செல்களையும் அழிக்க ஆரம்பிக்குது. அதாவது போன் மேரோலோ இல்லை சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய செல்களோ இல்லை செரிமான அமைப்புகளில் இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய செல்கள், இது எல்லாமே அழிக்கிறதுனால பொதுவாக உடலில் என்ன ஆகுதுன்னா இம்யூனிட்டி அப்படியே குறைய ஆரம்பித்து சத்துக்கள் எல்லாமே உடலில் வந்து சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு சொல்லியிருப்பாங்க 2-3 வாட்டி கீமோ கொடுக்கணும், 4-5 முறை கீமோ கொடுக்கணும், நெக்ஸ்ட் டைம் இப்படி வாங்க அப்படின்னு. அப்போது அந்த டைமில் எனக்கு என்ன கேட்பாங்கன்னா, மேடம் ஆல்ரெடி 2-3 கீமோ முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் கீமோ போகிறது கூட உடலில் தெம்பே இல்லை, நாங்கள் கொடுக்க வேண்டான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கதிர்வீச்சுக்கு உள்ளாகும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி குறையிறதுனால ஹீமோக்ளோபினும் குறைஞ்சி, இப்போது இது உடலில் நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஸை தாக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா முக்கியமாக இம்யூன் சிஸ்டம், அதாவது நிணநீர் மண்டலம், நம்ம நிணநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸை எல்லாமே தாக்கி அழிக்கும். இதனால் என்ன ஆகும்னா, ஈஸியாக நம்ம உடலுக்கு எந்த வகையான நோயாக இருந்தாலும் தாக்குதலுக்கு நம்ம உள்ளாக்கப்படுவோம். அடுத்தது ஹேர் ஃபாலிகல்ஸ், நிறைய கீமோ எடுக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா ஹேர் எல்லாமே ஹேர் லாஸ் ஆகிருக்கும். ஹேர் ஃபாலிகல்ஸில் வந்து கூந்தலோட நுனியில், அதாவது கூந்தலோட ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்களையும் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுனால ஹேர் லாஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். உடல்லையும் நார்மலாக இருக்கக்கூடிய செல்கள் வந்து அழிவு ஏற்படுது. இதற்கு இந்த மாதிரி கீமோ எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது சித்த மருந்துகள் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்த கீமோ தேவையா இல்லையா அப்படின்றதும் நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை நான் கீமோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு நான் மருந்துகள் எடுக்கலாமா அப்படின்னா அதற்கான சித்த மருந்துகளும் இருக்குது. இப்போ இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும்பொழுது உணவு முறைகளையும் சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். எப்போவுமே உணவு முறை அப்படின்னு சொல்லும்பொழுது அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். ரெட் மீட், டைரெக்டாக நம்ம ரெட் மீட்டை சாப்பிட்றோம் அப்படின்னும்போதோ இதை வந்து தந்தூரி மாதிரி சாப்பிட்றோம் இல்லை சிக்கன் ஐட்டம்ஸை கண்டிப்பாக குறைச்சிடணும். ஸோ ரெட் மீட்டை எடுக்கிறது குறைச்சிட்டு அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள், அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கிறது, முக்கியமாக இந்த ஆல்மண்ட். இந்த ஆல்மண்ட் நம்ம எடுக்கும்போது தினமே ஒரு 4-5 ஆல்மண்ட் வந்து எடுக்கலாம். பாதாம், இந்த மாதிரி பருப்பு வகைகள், வேர்க்கடலையை நிறைய சாப்பிட்டுட்டு வரலாம். உணவில் நம்ம இன்னும் காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காய்கறிகள், இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ப்ரொக்காலி சாப்பிட்லாம், பீட்ரூட், கேரட், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பப்பாளி பழம், நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பப்பாயை வந்து சாப்பிட மாட்டோம், ஸோ பப்பாளி பழம், இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம மாற்றணும். ஸோ நிறைய நம்ம வந்து டம்ப் பண்ணி சாப்பிட்றது, கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிற உணவுகளை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கிறது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கிறது, இது எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். முக்கியமாக மனம் சார்ந்து வரக்கூடிய ஒரு நோய் தான் இது, ஒரு குறைபாடு தான் கேன்சர் அப்படின்றது. ஆனால் நம்ம வந்து அது பெருசாக நினச்சி மனதளவில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்போம். ஸோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறத ஃபஸ்ட்டு குறைக்கணும்.
அதுக்கப்புறம் இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை நம்மளுடைய நெருங்கிய வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேன்சர் வந்தால் இது இப்படி தான், மருந்தே இல்லை, இவங்களுக்கு இப்படி தான் ஆச்சு அப்படின்ட்டு நெகட்டிவாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தும் நீங்கள் தள்ளி இருந்துட்டு எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் யோகா அப்படின்னு சொல்லும்போது பிராணாயாமம் உள்ளிட்டு, அதாவது பிராணாயாமம் பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம பாடியில் வந்து இம்யூனிட்டி அப்படின்றது டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். உணவு முறைகள்லேயும் சரி வாழ்க்கை முறைகளையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். உணவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து எதையெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னா, மஞ்சள், முக்கியமாக கருமஞ்சள், கருமஞ்சள் உணவில் டெய்லியுமே சேர்த்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா தேங்காய், தேங்காய் பால் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தது அப்படின்னாலும் அதுவே ஒரு 5-10 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரலாம். இல்லை த்ரோட்டில் கேன்சர் வருது, மலக்குடலில் கேன்சர் வருது, இல்லை பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் வருது அப்படின்னும் பொழுது, இந்த மாதிரி புற்றுநோய்கள் வந்ததுக்கப்புறம் அதற்கான மருந்து சிகிச்சை முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து தெரப்பீஸ் எடுக்கிறோம், கீமோ தெரப்பி, ரேடியோ தெரப்பி எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த எடுத்துகிட்டு இருக்கும்பொழுதே வந்து சித்த மருந்துகளும் எடுத்தோன்னா முழுவதுமாக குணமடைய முடியும். இப்போ ஒரு சிலர் வந்து தேர்ட் ஸ்டேஜில் இருக்குது, ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து கேன்சர் இருக்குது, இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு கேட்பாங்க. இதற்கு அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம சித்த மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா இதற்கு படிப்படியான பரிபூர்ணமான குணமும் அடைய முடியும். ஸோ கேன்சர் தொடர்பான நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம், அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.